நூறாவது நாள் படத்தின் உரிமை எங்களிடம் உள்ளது. ஆனால் எங்கள் அனுமதி பெறாமல் படத்தை ரீமேக் செய்ய முயல்கிறார் மணிவண்ணன் மகன் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்துள்ளனர். விஜயகாந்த், மோகன், சத்யராஜ், நளினி நடித்து மணிவண்ணன் இயக்கிய படம் 100வது நாள். 80களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திகில் படம் இது. இந்த படத்தை மீண்டும் எடுக்கப் போவதாகவும் அதில் சதுரங்க வேட்டை புகழ் நடராஜ் நடிக்கப் போவதாகவும் இயக்குனர் மணிவண்ணனின் மகன் ரகு மணிவண்ணன் கூறியிருந்தார். ரகுமணிவண்ணன் ஏற்கனவே சில படங்களில் நடித்துள்ளார். அமைதிப்படை 2 பிரதான வேடத்தில் நடித்தார். 100வது நாள் படத்தை ஹாலிவுட் பாணியில் ரீபூட் என்ற தொழில்நுட்பத்தில் தானே இயக்கப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பிற்கு பிறகு ரகுமணிவண்ணன் மீது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் 100வது நாள் படத்தை தயாரித்த SNS திருமாலின் மகள் ஜே பத்மாவதி ஒரு புகார் கொடுத்துள்ளார். அந்த புகார் மனுவில் மணிவண்ணன் இயக்கிய 100வது நாள், 24 மணி நேரமும் ஆகிய 2 படங்களையும் என் தந்தை SNS திருமால் தயாரித்தார். அந்த படங்களின் உரிமைகள் என்னிடம் உள்ளன. இதனை இயக்குனர் மணிவண்ணனை எழுதி கொடுத்துள்ளார். இப்போது 100வது நாள் படத்தை மீண்டும் இயக்கப் போவதாக ரகுமணிவண்ணன் கூறியுள்ளார். இதற்காக அவர் என்னிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை. படத்தின் உரிமை தயாரிப்பாளர்களிடம் இருக்கும் போது அனுமதி பெறாமல் அதை மீண்டும் தயாரிப்பது சட்டப்படி குற்றமாகும். இது தொடர்பாக ரகுமணிவண்ணனிடம் வேறு யாராவது தொடர்பு வைத்திருந்தால் அவர்களுக்கும் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பதாக கருதப்படுவார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.